நோன்பு நோற்பதுனால டயாபெட்டிஸ்ங்கிற சர்க்கரை வியாதி வந்துட்டு வராமலும் தடுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே வந்தவங்களுக்கும் அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி கனடாவில் செய்யப்பட்டது. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அந்த ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதாவது விட்டு விட்டு வைக்கக்கூடிய நோன்பு, அந்த மாதிரி நோன்பு வச்ச பேஷண்ட்ஸை, ஈவன் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு டயபெட்டிஸ்க்காக மருந்துகளே எடுக்க தேவையில்லாத அளவுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனாங்க இந்த நோன்பு வச்சு. ஆகையினால் நோன்பு வைக்கிறது டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கும், ஏற்கனவே பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மருந்து மாத்திரைகளோட தேவைகளை குறைக்கிறதுக்கும் இந்த நோன்பு ரொம்ப அதிகமாக பயன்படும். அது எப்படி வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த நோன்பு வைக்கிறதுனால எப்படி நம்மளோட சர்க்கரை வியாதி குணமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டயபெட்டிஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் வேலை செய்யாமல் போகிறது. அதே மாதிரி இன்சுலினோட ஆற்றலும் வந்துட்டு குறைவாகிறது. ஆனால் நோன்பு வைக்கிறப்போ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப குறையும், அந்த இன்சுலின் வேலை செய்யாமல் போகிறத தடுக்கும். அடுத்தது இன்சுலினோட ஆற்றலையும் அதிகரிக்கும், அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அதை வந்துட்டு அதிகரிக்கும். ஸோ ஆகையினால் வந்துட்டு நம்மளோட ரத்தத்தில் பிளட் குளுக்கோஸ் ரொம்ப குறையும். ஸோ இதனால் நமக்கு டயபெட்டிஸ்லேருந்து விடுதலை கிடைக்கும். வைக்கக்கூடிய நோன்பு எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று அடிப்பொனக்டினோட அளவு அதிகரிக்கும், ரெண்டாவது லெப்டின்கிற அடிப்பகுதியினோட அளவை குறைக்கும். இந்த ரெண்டு காரணங்களால் நம்ம உடம்பில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு குறைஞ்சிடும், அந்த இன்சுலின் வேலை செய்யாமல் போகிற தன்மை வந்துட்டு குறைஞ்சிடும். அதனால் நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மலாகிடும். இதுக்கான ஆதாரங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் இருக்க லிங்க்ஸ்லாம் கிளிக் பண்ணி படித்து பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.